அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன் தமிழ் டெக்ல இருந்து. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அனைவருக்கும் எனக்கு நன்றிகள். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ராடே அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னா அதை எது அனலைஸ் பண்ணி பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் தான் இஎம்ஐ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் இண்டிகேட்டரில் இந்த இஎம்ஐ அப்படின்னு ஒன்று. இது லேக்கிங் கிடையாது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாகவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்யும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோஸில் முழுசாக பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் டெக்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் வரும். இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னா, வெறும் இன்ட்ராடே பண்ணுறது, வெறும் டெக்னிக்கல் அனலைஸை வச்சு எப்படி இன்ட்ராடே பண்ணுறது, பொசிஷனல் பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி, வெறும் டெக்னிக்கல் அனலைஸை பற்றி மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் இந்த இன்ட்ராடே பண்ணுறது, ஒரு டெக்னிக்கல் அனாலிசை கற்றுக்கிறது அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுக்கான ஒரு ஐடியாவும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தடும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே சூப்பர். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடும். வாட் இஸ் மீன் பை இஎம்ஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த இஎம்ஐ வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் எப்படி இஎம்ஐயை வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். உங்களோட எந்த ஒரு புரோக்கிங் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அல்லது எதுலுமே இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் வீலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு போயிட்டு இஎம்ஐ அப்படின்னு அடிச்சிங்கன்னா இஎம்ஐ கிராஸ் அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிற வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, 12126. இதில் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் 12126 யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் அது என்ன 12, அது என்ன 26ன்னு கேட்டிங்கன்னா, கடைசி 12 அதுக்கப்புறம் கடைசி 26 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ எதை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஒரு 12 நாள் அல்லது 26 நாளோட ஆவரேஜ் ப்ரைஸில் போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் இதை வந்து ஒரு 5 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 12 கேண்டிலோட ஆவரேஜ், டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 12 டேவோட ஆவரேஜ். அதனால் கடைசி 12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற டைம் ஃப்ரேமில் வரக்கூடிய கேண்டில், அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அவர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் 5. இதே வந்து நான் பொசிஷனல் பண்ணுறேன் இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 1 ஹவர் அண்ட் அபவ் பாருங்கள். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு லாங் டேர்ம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேம். நீங்கள் ஒரு 5 மினிட்ல ஒரு 10 மினிட்ல ட்ரேட் எடுத்துட்டு அதை நான் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வெயிட் பண்ணுறேன்னா முடியாது. அப்போ நான் எடுக்கக்கூடிய ட்ரேடோட எக்ஸ்பைரி எதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த 7 கேண்டில் மட்டும்தான். 1 அடுத்த 7 கேண்டிலில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ராஃபிட்டில் இல்லை ஸ்டாப் லாஸும் அடிக்கலைன்னா பெட்டர் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அது ஒரு சைட்வே மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த இஎம்ஐயில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கிராஸ் ஓவர் ட்ரேட், அப்புறமா இஎம்ஐ பிரேக் அவுட் ட்ரேட், அப்புறம் இஎம்ஐ புல் பேக் ட்ரேட். 1 பை 1 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ கிராஸ் ஓவர் ட்ரேடை பற்றி பார்ப்போம். நான் உங்களுக்கு டே கேண்டிலில் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ டே கேண்டிலில் இஎம்ஐ கிராஸில் 12126 வேல்யூவில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதில் கிராஸ் ஓவர் எப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து 26 12 கட் பண்ணி மேலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது சின்ன வேல்யூ, க்ரீனில் இருக்கிறது பெரிய வேல்யூ. அதனால் க்ரீன் 26ம் ரெட் வந்து 12ம் இங்கே வேல்யூவை காட்டுது. ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் வந்து க்ரீனை கட் பண்ணி உங்களுக்கு மேலே போதும், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆன உடனே அந்த கரண்ட் கேண்டிலுக்கு மேலே நீங்கள் பை பண்ணலாம். அப்போ எது என்னோடய ஸ்டாப் லாஸ், எங்கே நான் எக்ஸிட் அடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதே மாதிரி ரெட் கலர் கேண்டில் எப்போ கிராஸ் ஓவர் முடிஞ்சு வருதோ, இங்கே பாருங்கள், அகெயின் உங்களுக்கு சிம்பிள் வந்துச்சு, இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே நீங்கள் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இங்கே எங்களுக்கு நமக்கு எவ்வளோ இங்கே ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆன இடம் 3439, எக்ஸிட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 4800. எவ்வளோ பாயிண்ட் நீங்களே கணக்கு பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ண ஆட்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
இது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்காக இன்ட்ராடே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. ஸோ இது வந்து யார் பண்ணணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லை, இது எனக்கு பார்ட் டைம், ஆனால் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட பல மடங்கு உங்களால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது ஒரு மெத்தட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாக்ல பார்ப்போம், டே டைம் ஃப்ரேம். ஸோ இதோட சிக்னல் நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ். சிக்னல் கிடச்ச இடம் இங்கே தான், கிராஸ் ஓவர். இதுக்கு அடுத்து வந்த கிரீன் கலர் கேண்டில், இதுக்கு மேலே நீங்கள் பை அடிச்சிருக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பை அடி இம்மிடியேட்டாக அக்ரெசிவாக இருக்கிறவங்க இந்த கிராஸ் சிம்பிள் வந்த உடனே பை அடிப்பாங்க. ஆனால் வெயிட் பண்ணி ஒரு கிரீன் கலர் கரண்ட் கேண்டலுக்கு ப்ரீவியஸ் கிரீனில் இருந்தாலோ அல்லது புதுசாக ஒரு கிரீன் வந்தாலோ அதுக்கு மேலே என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சேஃப்டியான என்ட்ரி. இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் கிடைக்கல, ஏன்னா நமக்கு கிராஸ் ஓவர் நடக்கலை. அப்போ நம்ம கிராஸ் ஓவர் கிடைச்ச இடம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6300 கிடைச்சிருக்கு, இப்போ 8870 போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க, இது இன்ட்ராடேல பாசிபிள் கிடையாது. அதுக்கடுத்து வேற ஒரு ஸ்டாக் கம்மி ரேட்ல இருக்கிற ஸ்டாக் போகும், இங்க பாருங்க பையோட சிம்பிள் ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஸோ இது என்னோட என்ட்ரி, எங்க என்ட்ரி இருப்பேன் 384 எங்கன்னு எக்ஸிட் ஆவேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடந்த பின்னாடி ரெட் கலர் கேண்டலுக்கு கீழே எஸ்எல் போட்டிருப்பேன், எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ எனக்கு எக்ஸிட் என்ட்ரி கிடைக்கல, அகெயின் எனக்கு பை என்ட்ரி வந்துச்சு. திரும்ப அகெயின் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 429 கிட்ட போயிடுச்சு, இப்போ எனக்கு எக்ஸிட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இப்போ என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 83, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 80-81. உங்களுக்கு இஎம்ஐ கிராஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் அல்லது லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் பாயிண்ட்ஸாக இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கும். இப்போ வேற ஒரு ஸ்டாக் பார்ப்போம், இந்த ஸ்டாக்ல பாருங்க நமக்கு என்ட்ரி இங்கே கிடைச்சிருக்கு. இதில் வந்து கிரீன் கலருக்கு மேலே இங்கே என்ட்ரி எடுப்போம். இதோட ப்ரைஸ் 780, இப்போ வர பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, எக்ஸிட் நமக்கு இதுவரை கிடைக்கும். வேற ஸ்டாக் பார்ப்போம், ஒன் HDFC பேங்க். இது எப்போ எனக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா இந்த இடம் 1086, இதுக்கு அடுத்து வந்த கிரீன் கலர் கேண்டில். ஸோ எனக்கு வந்து என்ட்ரி இந்த இடம் 1140. ஸோ இப்போ வர எனக்கு எக்ஸிட் கிடைக்கல, ஸோ நான் தாராளமாக வெயிட் பண்ணலாம், எக்ஸிட் கிடைச்ச பின்னாடி எக்ஸிட் அடிக்கலாம். வேற ஏதாவது பார்ப்போம், ஹீரோ மோட்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இங்கே பை எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச், என்ட்ரி இருந்தாலும் ஒரு ஷார்ட் டைம் வெளியே போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஆனால் இந்த இடம் பாருங்கள், இது பை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3120 230, ஆல்மோஸ்ட் இங்கே உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடச்சிச்சு, உங்களுக்கு எக்ஸிட் இங்கே கிடச்சிச்சு. ஸோ என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் பாயிண்ட்டாக டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இது கிரீன் கலருக்கு மேலே பை, 3150 இன்னும் உங்களுக்கு எக்ஸிட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ கிராஸ் ஓவரை பற்றி வச்சு நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொசிஷனல் பண்ணுறதுக்கு இது அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. வெறும் இஎம்ஐ கிராஸ் ஓவர், இதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இஎம்ஐ கிராஸை பற்றி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து என்னென்னா இஎம்ஐயோட பிரேக் அவுட் ட்ரேட். இந்த பிரேக் அவுட் ட்ரேடை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஸோ அதை பார்க்கல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் போட்ட செகண்ட் வீடியோ அதுதான். ஸோ வந்து எப்படி நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் அண்ட் பிரேக் டவுன் ட்ரேட் எடுக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வந்துருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஏ பிரேக் அவுட் ட்ரேடில் எனி ஒன் சார்ட் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுத்தது இந்த இடம், ஆனால் இதுவரை எனக்கு எக்ஸிட் கொடுக்கல. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ ரெட் கலர் கேண்டில் வர வர வெயிட் பண்ணுங்க. அடுத்த என்ட்ரி உங்களுக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று வரீங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே கிரீன் கலர் அதுக்கு மேலே வச்சுச்சுன்னா பை பண்ணல, நமக்கு என்ட்ரி கிடைக்கல பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது ஃபியூ ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு, இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிட்டு, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கிரீன் கலர் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ரேட், ஓகேங்களா. ஸோ நமக்கு கிராஸ் ஓவர் கிடைச்சது இங்கே, பை எடுத்துட்டீங்க இந்த கேண்டலில்,
இதுக்கு மேலே திரும்ப நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டிய இடம் ஒரு சைட்வே மார்க்கெட்டை நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அட்லீஸ்ட் இந்த சைட்வே மார்க்கெட்டில் 2-3 ரெட் கலர் கேண்டிலாவது இருக்கணும், அதுக்கு மேலே கிரீன் கலர் வைக்கும் போது தான் நீங்கள் பை போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் பேக். இந்த புல் பேக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜுக்கு உள்ள மார்க்கெட் வந்துட்டு அகெயின் ரெட் கலர் சிம்பிள் காட்டாம பையில இருக்கு, செல்லில் காட்டாம அகெயின் எப்போ மார்க்கெட் வெளியே போதோ நீங்கள் பயப்படலாம், அவ்வளோதான் விஷயம். இப்போ எப்போ பை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 26க்குலேருந்து ரிட்டர்ன் போகும்போது கிடையாது, 12க்கு மேலே க்ளோஸ் வச்ச பின்னாடி இந்த இடத்துல பை அடிக்கலாம், இந்த இடத்துல பை பண்ணலாம், இதுக்கு மேலே பை பண்ணலாம். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கு மேலே ஒரு கிரீன் கலர் க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டலுக்கு மேலே பை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், எப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எனக்கு எப்போ இங்கே கிராஸ் ஓவர் நடந்து ஒரு கிராஸ் ஓவர் சிம்பிள் காட்டுதோ அதோட ரெட் கலர் கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் அடிச்சிருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனல். சரிப்பா, நான் இன்ட்ராடே பண்ணுறேன், இன்ட்ராடே எப்படி பண்ணுறது? ஒரு இஎம்ஐ கிராஸ் ஓவரை வச்சு ஜஸ்ட் ஒரு 12-26 சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு எப்படி நான் இன்ட்ராடே பண்ணுறது? நிறைய என்ட்ரி வருமே 5 மினிட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இஎம்ஐன்னு சொல்லிட்டு இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு நான் 200 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 200 எதை காட்டும் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு காட்டிடும், ஓகேங்களா? இப்போ 5 மினிட் ஆர் 15 மினிட்ல வைக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது? இந்த ஸ்டாக்கு HDFC பேங்க்கு செல்லில் இருக்குது. அப்போ எனக்கு இதில் பை காட்டுச்சு, அதாவது இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கேண்டில் இருக்குது அப்படின்னா, கீழே வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்குது அப்படின்னா இது செல் ட்ரெண்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்ட்ராடேயில் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் செல் நடக்குது அப்படின்னா நான் 200 கீழே இருந்தால் மட்டும்தான் அதோட சிக்னல் எடுத்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். 200க்கு மேலே போகும்போது நான் பை ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவேன், அங்கே போய் செல் எடுக்க மாட்டேன். இதை வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஃபில்டர். இது மீதிபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புல் பேக் ட்ரேட், கிராஸ் ஓவர் ட்ரேட், பிரேக் அவுட் ட்ரேட் அப்படிங்கிறது மூணுமே இன்ட்ராடேக்கும் அப்ளிகபிள், ஓகேங்களா? ஆனால் ஃபில்டர் மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா ஒரு 200 மூவிங் ஆவரேஜை, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை மட்டும் இன்செர்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரக்கூடிய எல்லா சிக்னலையும் நீங்கள் எடுக்கலாம், அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா சிக்னலையும் எடுக்கலாம். எல்லாமேனா 200க்கு மேலே பை, 200 கீழே செல், அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடோட அக்ரூசி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட விஷயம், ஓகே பிரதர் எல்லா விஷயமே வந்து யூடியூப்ல சொல்லிடுறீங்களே, அப்போ கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்து யூடியூப்ல வந்து ஒரு ஃப்ரீ ஃபாப்ல நம்ம வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கவும் முடியாது, அதே சமயத்தில் டபுள் சைட் இன்டராக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அப்படின்னு நம்மளோட அகாடமியில ஜாயின் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ல இருக்காங்க, இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, வேணும்னா நீங்க எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள். யாராக இருந்தாலும் அவங்க வந்து சேரும்போது அவங்களோட ஆல்ரெடி யாருனா லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட் எப்படி பண்றது, பூஸ்ட் அப் பண்றது அப்படிங்கிறத பத்தி நாம வந்து நம்மளோட ஓன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்னோட ஸ்டாஃபோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பேசுவாங்க. ஓகே, கிளாஸஸ் எப்பெல்லாம் எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வீக்கெண்ட் செக்ஷன் மூவ்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும். என்னால் சாட்டர்டே சண்டே வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களுக்கு மட்டும் எப்போன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, ஓகேங்களா? இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸஸ் போகும். நீங்கள் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் மட்டும் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த் ஆகிடும் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதே வந்து இல்லை நான் வீக் டேஸில் வரேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூரேஷன் வந்து வேணும். எனக்கு வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களால் நான் 1 மந்த் 1.5 மந்த் அல்லது 2 மந்த் வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இல்லை ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்களோட ஓன்
ஸ்ட்ராட்டஜி எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு கொடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் யாருனா கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனதர் சர்வீஸ் என்ன இருக்குன்னா, எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து கால் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் எந்த சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்து லெவல்ஸ் கொடுத்துருவேன், லைவ் மார்க்கெட்லேயும் லெவல் கொடுப்போம். ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட அலைஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ரிச் இருக்குது, ஸ்கை இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. இதில் நீங்கள் எதெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் எங்ககிட்ட நாங்கள் லைஃப் டைம் நாங்கள் ஃப்ரீயாக கால் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணல ஆனால் எனக்கு கால்ஸ் வேணும் ஆப்ஷனில் வேணும்னு கேட்குற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எச்என்ஐ குரூப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நாங்கள் காலையிலேயே வந்து கால்ஸ் கொடுத்துறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 2-3 காலுக்கு மேலே வராது. ஸோ இது வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது பப்ளிக் குரூப் தான். இதில் வந்து யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், யாருனாலும் ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா குரூப்போட எங்களோட குரூப்போட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து டவுனில் வந்து கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு எந்த தகவலாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி. இதுக்கு மேலே இந்த சேனலில் வெறும் டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே அடுத்த டெக்னிக்கல் வீடியோ உங்களை வந்து சேரும். அதனால் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திட்டு உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது மெத்தடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.